ஓம் சாந்தி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சகோதரன் பி கே குருமூர்த்தி பரமசிவம் நாம் இன்று எதைப்பற்றி என்றால் அதாவது இறைவனை நினைப்பது எப்படி இறைவனை நினைப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இறைவனை நினைக்க வேண்டுமென்றால் நாம் யார் இறைவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த உடல் நாம் இல்லை இந்த உடல் அழியக்கூடிய ஒன்றாகும் அதனால் நாம் என்பது ஆத்மா ஆத்மா என்பது இரு புருவங்களின் மத்தியிலே இருக்கும் உயிர் ஆகும் அந்த உயிரைத்தான் நான் ஆத்மா என்று கூறுகின்றோம் அந்த ஆத்மாவை தான் தமிழில் ஆன்மா என்று சொல்லிவிட்டார்கள் அந்த ஆன்மாவை பற்றி தான் ஆன்மீகம் என்று வழிகளை தேடி அழைகின்றார்கள் நாம் ஆன்மீகம் என்ற வழியிலே நாம் எண்ணற்ற முறைகளில் நாம் பக்தியை செய்துவிட்டோம் வணங்கிவிட்டோம் ஆனாலும் நம்முடைய துன்பங்கள் நீங்குவதில்லை துன்பங்கள் ஏன் நீங்குவதில்லை நாம் யார் என்பதை அறியாமல் இந்த உடல் என்ற நினைவினால் நாம் எத்தனை முறைகளில் எத்தனை வழிகளில் எத்தனை தர்மங்களில் எப்படியெல்லாம் நாம் இறைவனை நினைத்து வேண்டினாலும் நமக்கு கிடைப்பவை கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது ஏனென்றால் நமக்கு அனைத்தையும் கொடுப்பவர் இறைவன் நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் நம்முடைய கர்ம கணக்குகளுக்கேற்ப நாம் நினைத்தது நடக்கும் நம்முடைய பாவ கர்மங்கள் அதிகமாகும் போது நாம் நினைத்தது நடக்காது நாம் நினைத்ததற்கு மாறாக அனைத்து துன்பங்களும் நம்மை நாடி வரும் ஏனென்றால் நம்முடைய தூய்மையான குணங்களை நாம் இழந்துவிட்ட பிறகுதான் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றது அதனால் நாம் இந்த கஷ்டங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் ஆத்மா என்று உணர வேண்டும் ஆத்மா என்பது இரு புருவங்களின் மத்தியிலே இருக்கின்றது அந்த ஆத்மா இந்த உடல் அழியும் பொழுது அந்த ஆத்மா பிரிந்து வேற ஒரு உடலை எடுத்து குழந்தையாக பிறந்து பிறகும் வாழ்க்கையை நடத்துகின்றது அதனால் நாம் ஆத்மா என்றால் நம்முடைய தந்தை பரமாத்மா நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஆத்மாக்கள்தான் அனைவருமே ஒரே மாதிரி ஆத்மாக்களாகத்தான் இருக்கின்றோம் ஆத்மாவிற்கு பெயர் இல்லை அனைவருமே சகோதர ஆத்மாக்கள் தான் நாம் இந்த உடலை எடுத்து நடிக்க வருகின்றோம் இறைவன் நடிக்க வருவதில்லை அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார் அவரை தினந்தோறும் நினைப்போம் பாவங்களை அளிப்போம் ஓம் சாந்தி